ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டு, அதாவது அவங்களோட கம்பெனிக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும்னா அவங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ தான் போய் அடிப்பாங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி ஃப்ரீயாகவே ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு எந்த எடிட்டிங் நாலேஜ் எதுவும் தவிர ஃப்ரீயாகவே எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணுறது அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் உங்களால் ஒரு விசிட்டிங் கார்டு வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் என்னுடைய கம்பெனி டிஜிட்டல் ஜிவிக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிற மூலமாக நானுமே பண்ண போகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. கேன்வான்ற பார்த்தோன்னா அந்த பெஸ்ட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் கேன்வாக்குள்ளே டேரெக்டாக போகலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் போய்ட்டு விசிட்டிங் கார்டு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேன்வா லிங்க் தான் வரும். இந்த ஒரு கேன்வாக்குள்ளே போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேன்வாவில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கேன்வா லாகின் பண்ணால் ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி மூலமாக கேன்வாவை லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாகின் பண்ணோம்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்குது, இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து ஃப்ரீ தான். இப்போ இந்த சிம்பிள் போட்டுக்கெல்லாம் பெய்டு, இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுவோம். இதை அதுக்கு நான் இப்போ இதை பயன்படுத்தி தான் கிரியேட் பண்ணுறேன். அவங்க இந்த மாடல் இதுதான், அது அந்த மாடல். இப்போ நம்ம இதை ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் கஸ்டமைஸ் தி டெம்ப்ளேட், இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கணும். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த இடத்துல ஜஸ்ட் அவங்களோட டீட்டெயில் தெரியும், உங்களோட டீட்டெயில் பண்ணுங்கள். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்துருக்கு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் தரப்போகிறேன். கீழே வந்து அவர் ஜென்ரல் மேனேஜர் கொடுத்துருக்காரு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா சிஇஓ அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் எந்த போஸ்டிங் இடத்துல ஆக்கணுமோ அந்த இடத்துல ஆக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா உதாரணத்துக்கு இந்த கலரில் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து பிளாக் கலர் போல்டு பண்ணணும்னு நினச்சா போல்டு பண்ணிக்கலாம். இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும்னு அது சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ இருக்குது. இப்போ தூக்கிட்டு நம்ம லோகோ பண்ணலாம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து டெலிட்டுன்னு கொடுத்துறேன். இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட்டுன்னு கொடுத்துறேன். உங்களுடைய லோகோ வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து ஒன்ஸ் லாகின் பண்ணிங்கிறது அந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் அப்லோடுன்ற கொடுத்துட்டு உங்களோட லோகோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஜிட்டல் ஜிபி கேட்ட லோகோ வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணணும் இங்கே வந்துச்சு. ஜஸ்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான் என்னுடைய லோகோ வச்சுருக்கேன். இப்போ இந்த பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தால் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் இருக்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆஃபீஸ். ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு மதுரைன்னு போட்டு என்னுடைய பின்கோடு நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டேன். இங்கே கீழே ஃபோன் நம்பர், இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. இங்கே உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி என்ன இதாக இருந்தால் நான் வந்து டிஜிட்டல் ஜிவிகே அட் ஜிமெயில் இருக்கும். இங்கே உங்கள் கம்பெனிக்கு வந்து வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் அடிங்க. www.digitalgvk. இந்த மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். அந்த கலர் சேஞ்சுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு மேலே கலர் மாற்றிக்கோங்க. ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைட், இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ மட்டும் இருக்குது. நான் இதை தூக்கிட்டு என்னுடைய லோகோ, அதாவது டிஜிட்டல் ஜிவிகேன்ற லோகோ மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸில் விசிட்டிங் கார்டு ரெடி ஆச்சு. இப்போ விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணக்கப்புறம் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியே கொடுங்க. பிஎன்ஜி தான் ரொம்ப இதாக இருக்கும். பிஎன்ஜின்னு கொடுத்துட்டு நான் வந்து டவுன்லோடுன்னு கொடுத்துறேன். இப்போ என்னுடைய விசிட்டிங் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா நம்ம கிரியேட் பண்ண விசிட்டிங் கார்டு எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக 2 மினிட்ஸில் ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணலாம். நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வேறு டெம்ப்ளேட், உதாவது இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து இதே எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அதை எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பெய்டு பண்ணணும்னு வச்சுன்னா இதில் பெய்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெய்டு மூலமாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு விசிட்டிங் கார்டு வந்து ஃப்ரீயாக 2 மினிட்ஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட விசிட்டிங் கார்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.